ஸோ வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்னோடய பைக் புது ஃபாக் லைட்ஸ் வாங்கியிருக்கேன், லைக் தட் இஸ் ஹெச்ஏஜி ஃபாக் லைட்ஸ். ஸோ எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம், யூனிவர்ஸில் தான் எல்லாருமே நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதை வாங்கி நான் என் பைக்கு மாட்ட போகிறேன். இது வரைக்கும் இது என்னோடய நாலாவது ஃபாக் லைட்ஸ். ஸோ நாலாவது வாட்டி நான் ஃபாக் லைட் வாங்குகிறேன். ஸோ நான் சொல்கிறது எல்லாத்துக்குமே நான் ஒரே ஸோ எல்லா வாட்டியும் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிகிட்ருக்கேன், ஒன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது நான் வந்து ஃபஸ்ட் ஆக்சுவலாக 500க்கு வாங்கினேன், தென் 800க்கு வாங்கினேன், தென் 1200க்கு இப்போ ஒரு 3000 கொடுத்து இந்த ஃபாக்லெட்ஸ் வாங்குகிறேன். ஸோ முதலே நான் இந்த ஃபாக்லெட்ஸ் வாங்கினா எனக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்காது. ஸோ இந்த ஃபாக்லெட் உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன், ஆக்சுவலாக கடையில் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து இந்த மாற்று ப்ராசஸ் நிறைய இருக்குது. நான் ஆக்சுவலாக நிறைய எலக்ட்ரிக்கல்ஸ் கடையெலாம் நான் போய் கேட்டேன், லைக் ஆட்டோமொபைல் எலக்ட்ரிக்கல்ஸ் கடை இருக்கும்ல, ஸோ அவங்ககிட்ட போய் கேட்டதுக்கு ஒரு லேபர் சார்ஜ் 500 to 600 கேட்டாங்க. ஸோ என்னால் அவ்வளோ பே பண்ண முடியாது, இதுக்கே நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு 3000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நான் நம்மளே மாட்டிக்கலான்னு நிறைய என்னெல்லாமோ வாங்கியிருக்கேன். பீயிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இது கூட மாட்டலைன்னா ரொம்பவே அசிங்கம். ஸோ ஓகே, இது வந்து ஆக்சுவலாக ஃபியூஸ் கேப் ஃபோக்கஸ் ஆகுதா, ஃபோக்கஸ் ஆகலை, ஆகி தொலை. ஓகே, இதுதான் ஆக்சுவலாக ஃபியூஸ் கேப், 70 வாட்டா, 35 வாட். ஓகே, 35 வாட் ஃபியூஸ் கேப் உள்ளே காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக அந்த புல்லெட்லலாம் நான் இந்த மாதிரி ஃபியூஸ் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஃபியூஸும் எல்லா வண்டிலையும் இருக்கும். ஸோ 35 வாட் ஃபியூஸ் போயிடுச்சுனா கூட மாற்றிக்கலாம், ஸோ பிரச்சனை இல்லை. அண்ட் ஸ்விட்ச் அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக, ஸ்விட்ச் அண்ட் தென் ஒயர்ஸு, டேப்பு அண்டு டாக்கு அண்ட் ஒயருக்கு கவர் அண்ட் மீன் லைக் அந்த அந்த மூண்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த அதுக்கப்புறம் போல்ட் மின்ஷீல்டில் தான் மாட்ட போகிறேன் ஆக்சுவலாக. ஸோ நான் அதை காட்டுறேன் வீட்டுக்கு, ஸோ நான் வெளியில் போய் காட்டுறேன் எங்கே மாட்டுறேன்னு. மாட்டுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் என்னோடய சர்க்கியூட் டயகிராம் மட்டும் காட்டிடுறேன், லைக் நான் எதை வச்சு மாட்டினேன், எப்படி மாட்டியிருக்கேன்னு. ஸோ நான் ஸ்டார்டிங் ஸ்விட்செலாம் வாங்கியிருந்தேன், இல்லை ரிலேலாம் வச்சுருந்தேன், அண்ட் அதை வச்சு என்ன ஹார்னஸ் க்ரியேட் பண்ணி எனக்கு அவ்வளோ தலைவலி தேவையில்லை. ஸோ நான் ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு ஹேக்கு கிடையாது, பேசிக் நாலேஜ் அதை அப்படியே அப்ளை பண்ணி எல்லாருக்கும் தெரிஞ்சதான், இதுதான் சிம்பிள் தான். ஸோ அது வந்து நான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, பிகாஸ் நான் எந்த ஒயரிங் எதுவும் கட் பண்ணாமல், லைக் மற்ற செலவு எதுவும் இல்லாமல், சின்ன பட்ஜெட்டில் வெறும் லைட்டு, வெறும் ஃபியூஸு, தென் ஒரு ஒயரே அம்மா கிடைக்குது. சாரி. ஸோ அது மட்டும் தான் நான் இதில் அப்ளை அது மட்டும் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். ஆக்சுவலாக ரெண்டு லைட்ஸ் இருக்கா, அதுக்கு வந்து ரெண்டு பாசிட்டிவ் வரும், ரெண்டு நெகட்டிவ் வரும், ரெண்டுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஐ மீன் ரெண்டு பாசிட்டிவ் ஒரு டெர்மினல், ரெண்டு நெகட்டிவ் ஒரு டெர்மினல், அண்ட் ஒரு பாசிட்டிவ் லைனை வந்து ஐ மீன் ரெண்டு சேர்ந்து ஒரு பாசிட்டிவ் லைனை வந்து ஒரு ஃபியூஸோட ஒரு எண்டில் வந்து இந்த பாசிட்டிவ் அண்ட் இன்னொரு ரெண்டுலேருந்து அந்த இன்னொரு லைன் எடுத்துகிட்டு வந்தால் அதான் இப்போதைக்கு நம்மளுக்கு பாசிட்டிவ் டெர்மினல். ஃபியூஸ் ஆனாலும் இந்த ஃபியூ ஐ மீன் ஷார்ட் ஆனாலும் ஃபியூஸ் தான் போகும், வேறு எதுவும் பிரச்சனை வராது நம்ம லைட்டுக்கு. இந்த நெகட்டிவ் டெர்மினல் எடுத்துக்கோங்க. தென் நான் சுவிட்செலாம் வச்சுருந்தேன், சுவிட்செலாம் இந்த ஆக்சுவலாக இதுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே நீங்கள் சுவிட்சே தேவை. லைக் நம்ம வண்டி ஓட்டும் போது ஹேண்டில் பார் இப்படி இருக்குன்னா நம்ம சுவிட்ச் போய் இங்கே போய் டச் பண்ணணும், இங்கே போய் தொடுறோம் அந்த மாதிரி அவசியமே கிடையாது. லைக் இந்த ஆப்ரேஷன் இருக்குல்ல, இண்டிகேட்டர், ஹெட்லைட், வேறு ஹை பீம் லோ பீம் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னா, லைக் ஒன்றுமே இல்லை, நம்ம எல்லா பிஎஸ்6 வண்டிலையும் ஒயரிங் பிரச்சனை இருக்குது. ஸோ ஒயரிங் பிக்கிறதும் அதெல்லாம் வேலை இருந்ததுன்னா ஒயரிங் கிட்ட மாத்திர பிரச்சனை வரும், வண்டியில் நிறைய பிரச்சனை வரும். ஸோ அதனால தான் நான் இந்த ஹேக் ட்ரை பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. லைக் நம்ம ஹெட்லைட் சாக்கெட் இருக்குல்ல, ஹெட்லைட் சாக்கெட்டில் வந்து ஹை பீம் ஐ மீன் இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களோட சாக்கெட் லைக் பின் மாதிரி இருக்கும், பின்னில் இப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து பின் வந்து ஆக்சுவலாக ஹெட்லைட்லேருந்து வரும், எது ஐ மீன் ஹெட்லைட் பல்ப்லேருந்து வரும். அந்த பின் இப்படி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஹை பீம், மேலே வந்து லோ பீம், ரைட் சைடு பிளாக் கலர் ஒயர் வந்து நெகட்டிவ். ஸோ மற்ற ரெண்டுமே ரெட்டோ மேபி எல்லோவில் வரும். ஸோ மோஸ்ட்டாக இக்னிஷன் காயில் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும், லைக் கட் பண்ணலாம் தேவையில்ல, அதில் சாக்கெட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து சுவிட்சு போட்டாலே ஆன் ஆகக்கூடாது லைட், அதனால் இக்னிஷன் ஆன் பண்ணால் மட்டும்தான், லைக் வண்டி ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து லைட் ஆன் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கியூட் உண்டு. அது எனக்கு தெரியலை எப்படி பண்ணணும்னு, அதனால நான் இது ட்ரை பண்ணேன். ஸோ அதனால் வந்து இக்னிஷன் அது எங்கே போய் தேடி எனக்கு மாட்டேன் தெரியல, நான் வீட்டில் நானாக மாட்டேனால எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ நான் வந்து என்ன பண்ணால், நம்மளோட பாசிட்டிவ் டெர்மினல் தூக்கி ஹை பீமில் போட்டேன், தென் நெகட்டிவ் டெர்மினல் தூக்கி நெகட்டிவில் போட்டேன், வேறு ஒன்றும் பண்ணலை. அந்த சாக்கெட் இருக்குல்ல நான் சொல்லியிருந்தேன்னா அதில் போட்டேன். ஏன் இப்படி போட்டேன்னா, மோஸ்ட் ஆஃப் பிஎஸ்6 வண்டியில் வந்து உங்களுக்கு நார்மலாக லைட் ஆனில் இருக்கும், அதனால் நம்ம லைட் ஆன் பண்ணலை. லைக் நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆனாலே நம்மளுக்கு வந்து லைட் ஆனில் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஹை பீமில் போட்டேன். நம்ம தேவைப்படும் எப்போ ஹை பீம் தேவைப்படும், நைட் டைம் வந்து வியூ தெரியலனா ஹை பீம் போடும். ஸோ அந்த டைம் நான் ஹை பீம் போடும்போது போத் ஃபாக் லைட்ஸும் ஆன் ஆயிரும். ஸோ அதனால் எப்போலாம் ஃபாக் லைட்ஸ் வேணுமோ அப்போவும் ஹை பீம் போட்டுக்கலாம், அண்டு லோ பீம் வந்து எப்போ தேவைப்படாதோ மார்னிங் டைமில் லோ பீம் போட்டு ஓட்டலாம், சிம்பிள். தென் இதுவே இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, நம்மளுக்கு ஃப்ளாஷரே தேவையில்லை, நம்மளுக்கு பாஸ் லைட் இருக்குல்ல, தோ நான் வந்து வீடியோ ஆட் பண்ணுறேன் கடைசியில் பாருங்கள். ஸோ அந்த பாஸ் லைட் ஆன் பண்ணாலே லைக் யூ கேன் ஃப்ளிக்கர்.
ஸோ சூப்பராக இருந்துச்சு. யாராவது ஆப்போசிட்டில் ஏறி வந்தால் லைக் ஒன் வேல யாராவது வந்தாங்கன்னா லைக் அந்த ஃப்ளிக்கர் பாஸ்லைட் யூஸ் பண்ணாலே போதும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் எப்படி மாட்டேன்னு சும்மா சிம்பிளாக தான் மாட்டியிருப்பேன், அந்த பேசிக் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன். நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நம்ம வந்து ஹெட்லைட்டில் நம்ம வந்து ஒயர் மாட்டுறோம்ல, அந்த ஒயரை வந்து தப்பி தவறி கூட பக்கத்து வயரில் பட்டக்கூடாது, பக்கத்து எதுலேயுமே பட்டக்கூடாது. லைக் நம்ம ப்ளஸ் மாட்டுறோன்னா லைக் அதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம், லைக் காயில் பண்ணிட்டு ப்ளக் பண்ணுறோம்ல, அது ப்ளக் பண்ணுற ஒயர் வந்து எங்கேயுமே டச் ஆகக்கூடாது, ஃபுல்லாக இன்சுலேட்டடாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த சாக்கெட்டை வந்து ஃபுல்லாக இன்சுலேட் பண்ணிடுங்க, லைக் அந்த பல்ப்லேருந்து வருத பல்ப்லேருந்து வர சாக்கெட் நல்லா இன்சுலேட் பண்ணிடுங்க, லைக் எதுலேயுமே பக்கத்தில் எதுலேயுமே படக்கூடாது. மேபி வேறு ஏதாவது ஒயர் வந்து அதில் பட்டாலோ வேறு வண்டியோட பாடியில் எதுலேயுமே படக்கூடாது, ஷார்ட் ஆயிரும், தென் ஃபியூஸ் போயிடும், தென் வண்டியோட ஹெட்லைட் ஃபியூஸ் ஃபுல்லாக மாற்றுற மாதிரி வரும். நம்மளோட இந்த ஃபியூஸும் தென் ஹெட்லைட் ஃபியூஸ் இருக்கணும், அதையும் மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஃபுல்லாக இன்ஸ்டேல் பண்ணிடுங்க, தென் நெகட்டிவ் மட்டும் தான் இன்ஸ்டேல் பண்ணிடுங்க, மற்ற எதுலேயுமே படாமல் மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் அந்த பல்போட அந்த பேரபோல அந்த இது இருக்குல்ல, அது ஃபுல்லாகவுமே அது அந்த ஃபுல்லாகவே வந்து நெகட்டிவ் தான். ஸோ அது வந்து கிரவுண்டு தான் ஆக்சுவலாக. ஸோ அது எதுலேயுமே படாத மாதிரி கரெக்டாக காயில் பண்ணி இன்ஸ்டேல் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து வெயில போய் பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி சின்ன நட்டு வச்சு என்னோடய விண்ட்ஷீல்ட் கிளாம்பை மாட்டிருந்தேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு பெரிய நெட்டாக போட்டிருக்கோம், லைக் பெரிய ஸ்க்ரூவாக போட்டு அவங்க கொடுத்த கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி ரெண்டு கிளாம்ப் நான் எக்ஸ்ட்ராவாக மாட்டியிருந்தனால லைக் நம்பர் பிளேட்டும் இருக்குன்னு நான் மாட்டியிருந்தனால என்னால் மூணாவது கிளாம்ப் மாட்ட முடியல. ஸோ இதிலே கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கலை, பட் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டி ஆகணும். இன்னொரு கிளாம்ப் மாட்டுறதா இருந்தால் ரொம்பவே வண்டி வியர்டாக இருக்கும். தென் இதுக்கப்புறம் மெயினாக நம்மளுக்கு தெரியும், லைக் நான் வந்து சொல்லியிருந்தேன்ல ரெண்டு பாசிட்டிவ் ஒயரையும் கனெக்ட் பண்ணி ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். தென் அதுக்கப்புறம் மேலே ஒரு டியூப் போட்டு ஜஸ்ட் இன்ஸ்டேல் பண்ணியிருக்கேன். பிகாஸ் வந்து எதுலேயுமே டச் பண்ணிடக்கூடாது, எந்த ஒயருமே டச் பண்ணிடக்கூடாது, ஒன் ஷார்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்பவே கஷ்டம். ரெண்டு ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணி இன்ஸ்டேல் பண்ணும்போது கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள், பிகாஸ் தண்ணி எந்த லீக்கேஜும் போயிடக்கூடாது அண்ட் எந்த ஒயருமே டச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஃபியூஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பாசிட்டிவ் எண்டை வந்து ஃபியூஸோட ஒரு எண்டில் மாட்டிட்டேன். தென் இன்னொரு ஒயரை எடுத்து ஃபியூஸோட அதர் எண்ட்லேருந்து கனெக்ட் பண்ணி லைக் அதே மாதிரி இன்ஸ்டேல் பண்ணி தென் அதை தூக்கி ஹெட்லைட் சாக்கெட்டில் மாட்டினேன். அண்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி சாக்கெட்டை சுற்றி நான் இன்சுலேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், லைக் அந்த கீழே இருக்க ப்ரௌன் அந்த எதுவுமே டச் பண்ணக்கூடாது. ஸோ கரெக்டாக அதுக்கேற்ற லென்த்தில் கட் பண்ணி தென் அந்த கரெக்டாக அதில் காயில் பண்ணி நம்ம சாக்கெட்டை உள்ளே பின் பண்ணும்போது பெண்ட் ஆகாத அளவுக்கு கரெக்டாக லென்த்து வச்சு நீங்கள் கட் பண்ணி மாட்டிடுங்க. ஃபைனலாக மாட்டியாச்சு. ஸோ வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1 லைட்டோட த்ரோவை பாருங்கள், லைக் இதுலேருந்து ஒரு 200-300 மீட்டர்ஸ்க்கு வந்து த்ரோ இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் நான் வண்டியில் நான் வந்து ஹை பீம் போட்டால் லைக் ஆன் ஆகும் பாருங்கள், ஹை பீம் போடுறேன் தென் ஆன் ஆகுது, தென் லோ பீம் போட்டால் ஆஃப் ஆகுது. பை த டைம் நமக்கு வந்து இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, லைக் ஃப்ளிக்கர் பண்ணும்போது நீங்களே பாருங்கள், நம்ம பாஸ்லைட் ஆன் பண்ணால் லைக் ஃப்ளிக் பண்ணாலே போதும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹே காய்ஸ், ஸோ ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் நான் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், லைக் மாட்டி 3 டேஸ்க்கு அப்புறம் மோஸ்ட்டாக நைட் டைம் யூஸ் பண்ணுறதா இருக்கேன். பேட்டரி டவுன் ஆன மாதிரி எதுவும் தெரியல, அண்ட் ஃபியூஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஷார்ட் ஆன மாதிரியும் தெரியல. மற்றபடி வண்டிக்கு எந்த பிரச்சனையும் வரல இப்போதைக்கு. ஸோ வந்தால் ஐ அப்டேட்.